नागेशयस्सुतनुपक्षिरतः कथं ते जातस्वयं वरपतिः पुरुषः पुराणः एवंविधा समुचितं प्रणयं भवत्याः सन्दर्शयन्ति परिहासगिरःसखीनाम्। श्रीमती गोदायै नमः। श्रीमते निगमान्तमहादेशिकाय नमः। ஸ்ரீ வேதாந்த தேசிகன் அருளி செய்த கோதாஸ்துதி என்கிற ஸ்துதியில் 13வது பத்தியத்தை நாம் இன்று அனுபவிக்க இருக்கிறோம். 12 பத்தியங்கள் நாம் அனுபவித்தோம். எவ்வாறெல்லாம் கவிதார்க்கிக சிம்மம் நம்முடைய கோதா பிராட்டியை அனுபவித்தார், ஸ்துதி செய்தார்னு சொல்லிட்டோம். இப்போது இந்த பத்தியத்தில் இதுக்கு பூர்வ ஒரு பீட்டிகை என்னன்னு கேட்டால், விவாகமானது நிச்சயமாயிருத்து, இவர்தான் இப்போது கோதா பிராட்டிக்கு வரக்கூடிய மணாலன்னு, அழகிய மணவாளன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போயிட்டான். தெரிஞ்சு போனால் லோக ரீதியில் அவன் நம்ம பார்க்கச்சு, ஒருத்தர் ஆத்தில் விவாகம் நிச்சயமாச்சுன்னு சொன்னால் எல்லோரும் ஃபோட்டோவை வாங்கி பார்ப்பா, பிள்ளை எப்படி இருக்கான், பொண்ணு எப்படி இருக்கான்னு பார்ப்பா, மேட்சிங்காக இருக்கான்லாம் பார்த்துட்டு சில சமயம் பரிகாச வார்த்தைகளும் சொல்கிறது உண்டு. ஒசரமான மாப்பிள்ளையை பிடிச்சா அல்லது குள்ளமான மாப்பிள்ளை, இந்த மாதிரி ஏதோ பரிகாசம் பண்ணிட்டுருப்பா, இப்படி தான் இருக்கும் உனக்கு, அப்படி தான் இருக்கும்னு சொல்லுவாள், விளையாட்டை சொல்கிறது உண்டு. அது மாதிரி பார்க்கச்சு பிராட்டினுடைய தோழிகள்லாம் அவளை பார்த்து பரிகாசம் பண்ணுறாளாம். ஏமா, நீ தேர்ந்தெடுத்திருக்கிய ஒரு மாப்பிள்ளை அவர் எங்கே ஷைனிப்பார் தெரியுமா, ஷைனம் எங்கே பண்ணுவார் தெரியுமா, பாம்பு படுக்க. நீயோ சுதனு, மெல்லிய தேகத்தை படைத்தவள், பாம்பு மேலே போய் உன்னால் படுக்க முடியுமா, அதுவோ கொடியது. அப்பப்போ சத்தம் வர போட்டுருக்கோம், புஸ் புஸ்ஸுன்னு நாக்கை வெளில நீட்டி பயமுறுத்தோம். அப்படி இருக்கக்கூடிய பாம்புகளுக்கெல்லாம் தலைவன் வராது. சரி, அதானே போட்டோம், ஏதோ தூங்குற நேரம் கொஞ்சம் நேரம் தான் வச்சுப்போம், அப்படியும் இல்லை, உங்கள் ஆத்துக்கார் எப்போ பாரு யோக நிதி அதெல்லாம் பண்ணிட்டு இருக்க போகிறார். ரெண்டாவது, எங்கேயாவது வெள்ளைகளில் போகணும்னு சொன்னால் என்ன, ஒரு நல்ல ஒரு நல்ல ஜம்முன்னு வண்டி இருக்க வேண்டாமா, அவர் கருத்மாக போய் வாகனமாக உடையவர், பெரிய பட்சி மேலே உட்காந்து அது பறக்கக்கூடிய வேகத்தில் உன்னால் எப்படிமா உட்காந்து போக முடியும், ஒரு பயம் இல்லாமல் அதை பிடிச்சிட்டு போகணுமே, இது முடியுமா உன்னால், என்ன இப்படி தேர்ந்தெடுத்திருக்கே அப்படின்னு கேட்குறா. சரி, இதுவும் போட்டோம், ஒரு நல்ல வரன் கிடைக்கிறதுனா சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணலாம், அந்த யோகியத்தை இருக்கக்கூடிய ஒரு யுவாவோ அல்லது ஒரு யுவத்தியோ கிடைச்சா இன்னும் சில விஷயங்களை காம்ப்ரமைஸ் பண்ணலாம். பார்த்தா புராணக புருஷக, ரொம்ப வயசானவர் போல இருக்கு. அவர் பர்த் சர்டிஃபிகேட்டை பார்த்தா டேட் ஆஃப் பர்த் வந்து ஒன்றும் டேட்டே போடலை, தெரியவே இல்லை, அனாதியும் போட்டிருக்கு. இப்படி வரனை தேர்ந்தெடுத்திருக்கேமான வளம் கலெக்டாக பண்ணலாம். ஆனால் சுவாமி சாதிக்கிறார், இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அவளோட பரிகாச வாக்கானது மிகச்சரியாக இருக்குது. நீ வந்து ஒரு உயர்ந்ததான ஒரு வரனை தேர்ந்தெடுத்திருக்கிறாய், இவன்தான் உனக்கு ஏற்றவன், எல்லா ஜீவாத்மாக்களும் அடைய வேண்டிய அந்த பரமாத்மாவையும் நீ வரனாக தேர்ந்தெடுத்திருக்கிறாய், இதை காட்டில் நமக்கு வேறு வரன் லோகத்தில் கிடையாது. அதனால் இப்படிப்பட்ட பவத்யாக பிரணயம் சமுச்சிதம் இது சகீனாம் பரிகாசகிரக சந்தர்ஷயந்தி நீங்கள் சாதிக்க போகிறார். இந்த 13வது பத்தியத்தில் சுதனு, இதான் சம்போதன பதம். சுதனு, தனுனா உடம்பு சரீரம், சூனா சம்யக்கு அல்லது சோபனம், அழகிய மெல்லிய திருமேனியை உடைய பிராட்டியே சந்தர்ஷயந்தி, பஷ்யத்தின்னு சொன்னால் பார்க்கிறது, பஷ்யந்தினா பார்க்கின்றார்கள், தர்ஷயத்தினா காட்டுறது, தர்ஷயந்தினா காட்டுகின்றன, சம்யக்கு தர்ஷயந்தி சந்தர்ஷயந்தி, நன்றாக பிரதிபாதனம் செய்கின்றன, நன்றாக காட்டுகின்றன. எதுன்னு கேட்டால் பரிகாச கிரகா, கிரகன்றது பண்மை, பரிகாசம்னா பரிகாசம் பண்ணுறது, கலடா பண்ணுறது, அந்த வாக்குகள் அந்த சொற்கள் இருக்கின்றனவே அவைகள் காட்டுகின்றன. சந்தர்ஷயந்தி யாருடையது, சகீனாம், சகி சப்தம், சகீனாம்னா தோய்கள் உடைய, ஷஷ்டிய பக்தி பகுவச்சனம், சகீனாம் பரிகாச கிரகா சந்தர்ஷயந்தி, எதை காட்டுகின்றன அப்படின்னு கேட்டால் பவத்யாக சமுச்சிதம் பிரணயம் இது சந்தர்ஷயந்தி. பவத்யாகன்றது பவத் சப்தத்தினுடைய ஸ்ரீலிங்கத்தில் ஷஷ்டிய பக்தி ஏக வச்சனம், பவத்யாக உம்முடைய உனக்குடைய உன்னுடையதான சமுச்சிதம் பிரணயம், சம்யக்கு உச்சிதம், நன்றாக மிக பொருத்தமாக இருக்கக்கூடிய பிரணயம்னு சொன்னால் அந்த காதல், அந்த அன்பு, அந்த பக்தி, அதை நன்றாக வெளிப்படுத்துகின்றன. எப்படிப்பட்டவைகள், எப்படிப்பட்ட வாக்குகள்னு கேட்டால் ஏவம் விதாகா, இப்படிப்பட்டதான, ஏவம் விதாகான்னு சொன்னால் இப்படிப்பட்டதான வாக்குகள் சொற்கள், எப்படிப்பட்ட வாக்குகள்னு கேட்டால் அதுக்கு இந்த பதங்கள்லாம் பார்க்கணும். நம்ம நாகேஷயா, நாகேஷயகான்றது நாகம்னா பாம்பு, நாகேன்றது சப்தம் விபக்தி, பாம்பில் சயனம் செய்பவர், பாம்பு படுக்கையில் படுப்பவர், சயனிப்பவர். பிறகு
பக்ஷிரதஹா, பக்ஷியை வாகனமாக உடையவர். அடுத்து புராணக புருஷகன் போட்டுனர். புராணக புருஷகன்றது வாஸ்தவத்தில் எம்பெருமானுக்கு லட்சணம், வந்து ஆதி புருஷன். ஏன்னா இது பரிகாசமாக பார்க்கச்சு முதுமையானவர்னு அர்த்தம், ரொம்ப வயசானவர் அர்த்தம், தொண்டு கழம் அப்படின்னு அர்த்தம். தே ஸ்வயம்வர பதிஹி கதம் ஜாத்தக தேன தவதே, உனக்கு ஸ்வயம்வரம்னு சொன்னால் நீயே தானே தேடிக்கொண்ட பதியாக கதம் ஜாத்தக, எப்படி ஆனார், நீ எப்படி இப்படி ஒரு வரனை தேர்ந்தெடுத்த, என்னவா அது பொருத்தமே இல்லையேன்னு அவ கலட்டா பண்ணா கூட, எவம் விதாக சகீனாம் பரிஹாசகிரஹா பவத்யாக சமுச்சிதம் பிரணயம் சந்தர்ஷயந்தி. சுதனு ஒருத்தர் அனுமதியத்தை பார்த்தோம்னா, சுதனு நாகேஷயா பக்ஷிரதா புராண புருஷா தே ஸ்வயம்வரபதி கதம் ஜாத்தக எவம் விதாக சகீனாம் பரிஹாசகிரஹ பவத்யாக சமுச்சிதம் பிரணயம் சந்தர்ஷயந்தி. சுதனு அழகிய மெல்லிய திருமேனி உடையவளே, நாகேஷயா பாம்பில் படுக்கக்கூடியவனாய், பக்ஷிரதா ஒரு மிகப்பெரிய கொடிய பறவையை வாகனமாக உடையவனாக, புராணக புருஷா முதுமையான மூப்பு மிகுதியாக இருக்கக்கூடிய ஒரு புருஷனாக இருக்கக்கூடிய இவர், தே உனக்கு ஸ்வயம்வர பதிகி நீயே தேடிக்கொண்ட வரனாக எப்படி ஆனார், எவ்வாறு நீ இவரை தேர்ந்தெடுத்தாய், ஏவம் விதாக இத்தகையான இப்படிப்பட்ட சகீனாம் பரிஹாசகிரக தொழில்களுடைய அந்த பரிகாச வாக்கு இருக்கே, பவத்யாகா பவத்யாகன்னு சொன்னால் உன்னுடைய சமுச்சிதம் பிரணயம் சந்தர்ஷயந்தி சூச்சயந்தி, உனக்கு உள்ள பொருத்தமான அந்த காதலை பக்தியை வெளிப்படுத்துகின்றனன்னு இந்த பத்தியத்தில் நம் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார். இந்த 13வது பத்தியத்தினுடைய அர்த்தமும் அண்மையமும் ஆகிறது. மேற்கொண்டு நாளைய தினம் 14வது பத்தியத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமத்யை கோதாய நமஹ, ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமஹ.